வணக்கம். இது உங்கள் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்காக என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் பொட்டேட்டோ அண்ட் க்ரீன் பீஸ் வச்சு ஒரு சப்ஜி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்காக நான் ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பேலீஃப், இது மூணையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் லேசாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் இப்போ ஒரு 10 பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை இதை கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே 1.5 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் தக்காளி வந்து ரொம்ப குழையணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா மறுபடியும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் நான் ஆல்ரெடி பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை நீ 5-10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சப்ஜி சூப்பராக கொதிச்சுட்ருக்கு.
ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குலாம் வேக வச்சது தான். ஸோ லைட்டாக இதை மசிச்சு மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலு மட்டர் சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஆலு மட்டர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சப்பாத்தியோட பூரியோட எல்லாம் ரொம்ப சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சொல்ல மறந்துட்டேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இனி ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், தேங்க்யூ, டேக் கேர்.